மகாஜபுரம் ஒன்னாவது வார்டு ரெண்டாவது வார்டு சுடுப்பட்டி பொதுமக்கள் சார்பாகவும் முடிஞ்ச அளவுக்கு சில இனிப்பை வழங்கி சந்தோஷமா கொண்டாடுறேன். ஆனா அதிமுக என்பது லேசான கட்சி கிடையாது, மிதமான கட்சி கிடையாது, அகில இந்திய தேசிய கட்சி. இந்த கட்சி வந்து தேசிய கட்சி. இன்னைக்கு இதுல எத்தனை கீறல் இருந்தாலும் சரி, எத்தனை இடிபாடு விழுந்தாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சிதறி சிதறி போனாலும் சரி, ஆனா ஒண்ணு சேரும்னு ஒரு டயத்துல நாங்க சொன்ன இன்னைக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஒரு நியாயமான தீர்ப்பாயிடுச்சு. இன்னைக்கு பொதுமக்கள் வந்து சந்தோஷப்படுற அளவுக்கு ஈரோட்ல அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக ஜெயிக்கும்ங்கிறது எங்களுடைய மனசார நாங்க நினைக்கிறேன். ஆளுங்கட்சி என்பது ஒரு அதிகார வர்க்கம். அந்த அதிகார வர்க்கத்துல இன்னைக்கு ஒரு எதிர்கட்சியா இருக்கிற எடப்பாடியார் 75 பேர்த்த வச்சு இன்னைக்கு சட்டமன்றத்துல ஒரு வழி வகுக்கிறாருன்னு சொன்னா அதுக்கு முழு ஒத்துழைப்பு. அடிமட்டத்தில் இருக்க மக்கள் நினைக்கிற இருநிலை சின்னத்தை முடக்கிடுவாங்க, இதோட இருநிலை சின்னம் வராது, அதிமுக உடனே செதறிடுச்சுன்னு சொன்னாப்ல. ஆனா ஒரு காலத்துல நீ செதற போறதில்ல. 2000 ஆண்டு ஆனால ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றால் விடமாட்டேன் புரட்சித் தலைவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி எங்க இயக்கத்துல ஒரு கட்டுப்பாடு இருக்க. அதிமுக என்பது ஒரு கட்டுப்பாடான கட்சி, ஒரு சாதாரண கட்சி கிடையாது, அடர்ந்த ஆழமரம். அந்த இயக்கத்துல இன்னைக்கு எத்தனை கீரல் விழுந்துச்சு, அத்தனையும் தாண்டி உத்தாநாடு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வழங்கிட்டாங்க. அதிமுக உடையாம சிந்தாம சிதறாம இருக்கு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல நம்ம கட்சியெல்லாம் அழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க, இதோட முடிஞ்சு தோழி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதிமுக அழியறது இல்லை. 2000 ஆண்டானாலும் இரு இலை சிறுத்தல எம்ஜிஆர் செஞ்ச சாதனையும், புரட்சி தலைவர் அம்மா செஞ்ச சாதனையும், எடப்பாடியார் செஞ்ச சாதனையும் எடுத்து காட்டாத தேவை. இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சாதாரண முதியோர் தொகை 1000 ரூபா கிடையாது, பள்ளி மாணவர்களுக்கு கிடையாது, ரேஷன் கடை எடுத்துக்கிட்டா எதுவும் கிடையாது, விரல் வச்சாத்தையும் கிடைக்கும், விரல் வைக்கணும்னா கிடைக்காது, எந்த பொருளுமே இல்லை, தீர்ந்து போச்சு. ஏன்னு கேட்டால் அவங்க வந்தால் தானே கூட போறாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு காமராஜபுரத்தில் தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். நாங்கள் இருக்க ஒரு காமராஜபுரத்தில் என்னவா இருந்தாலும் உடனுக்குடன் நாங்கள் எங்கள் வார்டில் நானும் ஓட்டி எல்லாம் சேர்ந்து போய் அந்த வேலையை பார்ப்பேன். அதே மாதிரி என்னைக்கு இந்த இயக்கம் அதிமுக காமராஜபுரமும் புதுப்பட்டியும் ஒரு கோட்டை என்பதை நிரூபிக்க முடியும்,